துறைக்கு சொந்தமான கோயில்களில் முடிக்காணிக்கை கட்டணம் வசூலிக்கப்படாது என்று கூறியுள்ள அமைச்சர் சேகர் பாபு கோயில் நிலங்களை பாதுகாக்க தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் துறையின் புதிய அறிவிப்புகளை அவர் வெளியிட்டுள்ளார் அதில் தமிழ்நாட்டில் கோயில்களில் முடிக்காணிக்கை கட்டணம் வசூலிக்கப்படாது என்று கூறியுள்ள அமைச்சர் அந்த பணிகளில் ஈடுபடுபவர்களுக்கு கோயில் நிர்வாகமே கட்டணம் செலுத்தும் என்று குறிப்பிட்டுள்ளார் இதுவரை அறநிலையத்துறையின் அறுநூற்று நாற்பத்தி ஒன்று கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் மீட்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ள அவர் இந்த ஆண்டு இறுதிக்குள் ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் மீட்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் கோயில் நிலங்களை பாதுகாத்து மீட்பதற்கு முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் வட்டாட்சியர் உட்பட நூற்றி எட்டு பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்று அறநிலையத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு கால பூஜை திட்டத்தின் கீழ் உள்ள பனிரெண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்பது கோயில்களில் பணிபுரியும் அர்ச்சகர்களுக்கு மாத ஊக்கத்தொகையாக ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ள அமைச்சர் ஓய்வு பெற்ற கிராம கோயில் பூசாரிகளுக்கான ஓய்வூதியம் ஆயிரத்திலிருந்து நான்காயிரமாக உயர்த்தப்படும் என்று தெரிவித்துள்ளார் 150 கோடி ரூபாய் செலவில் சென்னை கொளத்தூர் கீழ்ப்பாக்கம் திண்டுக்கல் மாவட்டம் தொப்பம்பட்டி மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் கலசப்பாக்கம் உள்ளிட்ட தமிழ்நாட்டில் பத்து இடங்களில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் தொடங்கப்படும் என்று அறநிலையத்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது பத்து ஆண்டுகளில் கோயில்களில் காணிக்கையாக பெறப்பட்ட பல மாற்றுப் மாற்று இனங்களில் கோயில்களுக்கு தேவைப்படுபவை நீங்களாக மற்றவற்றை உருக்கி சொக்க தங்கமாக மாற்றி வங்கிகளில் முதலீடு செய்து அந்த வட்டி மூலம் திருப்பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்காக மூன்று மண்டலங்கள் உருவாக்கப்பட்டு ஓய்வு பெற்ற நீதிபதிகள் தலைமையில் இப்பணிகள் செய்யப்படும் என்று அறநிலையத்துறை கூறியுள்ளது சாதி வேறுபாடின்றி அனைத்து சாதியினரையும் அர்ச்சகராகும் அறநிலையத்துறையின் ஆறு அர்ச்சகர் பயிற்சி பள்ளிகள் மேம்படுத்தப்படும் திருவண்ணாமலை மதுரையில் ஓதுவார் பயிற்சி பள்ளிகள் தரம் உயர்த்தப்படும் மதுரையில் எல்லிஸ் நகரில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் இரண்டு கோடி ரூபாய் மதிப்பில் வணிக வளாகம் கட்டப்படும் என்பது உட்பட நூற்று பனிரெண்டு அறிவிப்புகளை அறநிலையத்துறை வெளியிட்டுள்ளது